ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். ஹாய் நித்யா. ஹாய். நம்ம நித்தீஸ்ரீ ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு, அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணியாச்சு. சாயங்கால நேரம் சூப்பராக ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிகிட்டே இருக்கும். ஸ்கூலில் வந்து நித்தீஸ்ரீக்கு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அதுக்காக கொஞ்சம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரதநாட்டியம் ஒன்று, வெஸ்டர்ன் டான்ஸ் ஒன்று, ரெண்டு இருக்குது. ரஞ்சிதமே காடப்போகிறாளாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, முகெல்லாம் புசு புசுன்னு வீங்கி போயிடுச்சு, என்னன்னு தெரில. ஒரு மாதிரி நீருக்கு ஒத்த மாதிரி இருக்குது. அதனால் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எடுக்கணும், வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியூர்தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு இவளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. பார்ப்ப முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும். இப்போதைக்கு வந்து அந்த ஒரு நாள் போகிறதுக்காக தான். வெஸ்டர்ன் ட்ரெஸ்னால் எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு ரஜிதமே பாட்டுக்கு வந்து பாவடாணி போட்டு ஆடலாம், இல்லை வேறு எதாவது ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கே போகிறோம்? ட்ரெஸ் வாங்க. ட்ரெஸ் புது ட்ரெஸ் சார். யாருக்கு? அதே மாதிரி இவளுக்கு வீட்டுக்கு போட்டுக்குவோம். பேண்ட் கொஞ்சம் தைக்கணும். அது என்னென்னா லெகின்ஸு அந்த மாதிரி பேண்ட் போடும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. சரி, வீட்டில் பட்டியாள மாதிரி இல்லைன்னா பிளாசோ மாதிரி தைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு வரலான்ட்டு. அதனால் சரி, இங்கேருந்து கிளம்பு போகிறோம். இன்னும் ஃப்ரீயாக வரல, அதுக்கு முன்னால் வீட்டு வரையெல்லாம் இப்போ 4 மணிக்கெலாம் வந்துடுவா. ஃப்ரீயாக வரத்துக்கு முன்னால் வீட்டு வரையெல்லாம் முடிச்சுட்டு அவள் 6:30 தான் வருவான். 6:30 ஆகிடும் வரதுக்கு. இவள் வந்து அதுக்குள்ளே பெருக்கிட்டு வாசலில் தெளித்து தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவா. அது சாமிக்கு விளக்கேற்றி அப்புறம் ஃபோனில் வந்து சஷ்டி கவச்சம் போட்டுருவா. ஐயோ, என் தங்கம் சஷ்டி கவச்செல்லாம் போட்டு அழகாக கேட்டுட்டே வேலைலாம் செய்வாள். அப்புறம் லஞ்சு எடுத்துகிட்டு வந்தால அந்த பாக்ஸ்லாம் அலம்பி வச்சுருவா. தட்டு ஏதா இருந்ததுன்னா அலம்பி வச்சுருவா. மீதி பெரிய பெரிய பாத்திரம்லாம் நான் தேய்ச்சிருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் அவள் அழகாக செஞ்சிருவாள். ஸ்கூல் விட்டு வந்து இவ்வளோ வேலைகளை அவள் செஞ்சிருவா. அதுக்கப்புறம் உட்காந்து படிப்போம் 6 மணிக்கு மேலே. இன்றைக்கி வந்து வெளியில் கிளம்புறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகணும். இனி நம்ம அங்கே வள்ளியூர் போயிட்டு ட்ரெஸ்ஸு எப்படி எடுக்கிறோம் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கானேன்னு தெரியல. ஏற்கனவே பார்த்தோம், ஒன்றும் அவ்வளோவா இல்லை. இப்போ எப்படி வந்திருக்கானேன்னு தெரியல. பார்த்துட்டு பிடிச்சா எடுப்போம், இல்லைன்னா வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இருக்கிறதே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரி, ஒரு முயற்சி தான். இப்போ இருந்ததுதான் எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனா அவ்வளோதான். சரியா? ஓகே. நாங்கள் அசோகா வள்ளியூர் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே. ஒவ்வொரு தடையுமே கூட்டம் அப்படியே அள்ளும் போதும், ஆனால் பார்த்து எடுக்கணும். சீசனுக்கு தந்தாப்பில் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வருவாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவளுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுக்க போனோமா, அதனால் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோவா நிறையா இல்லை. சரி, இந்த பாவாடை தானே ரொம்ப அழகாக இருந்தது, அது மாதிரி நித்யா ஸ்ட்ரீட்டும் இருக்குது, அதான் அவள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அழகாக இருந்தது, அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை நித்திய ஸ்ரீக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பொது இடங்களுக்கு அழைச்சிட்டு போகும்போது இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லித்தர முடியுது. டைரெக்டாகவே நம்ம ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ காமிச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க. ஸ்பெஷல் சைல்டை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், அப்போ தான் அவங்களால அதை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். நாங்கள் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அந்த செக்ஷனுக்கு நிறைய இருந்தது கலெக்ஷன்ஸு. எல்லாமே என்ன சொல்கிறது, கொஞ்சம் லீனாக இருக்கிற பிள்ளைங்க போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இவள் கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால இவளுக்கு வந்து செட் ஆகலை. நிறைய கலெக்ஷன்ஸ் அழகழகாக வந்துருந்தது. ரேட்டும் பரவாயில்ல மாதிரி தான் இருந்தது, ஆனால் வந்து இவளுக்கு செட் ஆகாத மாதிரி இது. நம்ம பிடிச்சதை எடுத்தாக்கா அது வந்து சைஸ் கிடைக்கல, 2XL தான். எல்லாமே XL அந்த மாதிரி தான் இருந்தது. 2XL பார்த்திங்கன்னா நான் எடுத்தது வந்து கிடைக்கல. ஒன்று அதாவது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டோன்னா அது மேலே நிற்கிற மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக கவர் ஆகாத மாதிரி இருக்குது, அதனால் அது வேண்டாம் அப்படின்னாச்சு. எல்லாமே ஃப்ரீயாக தான் வச்சு பார்த்தா. அவளுக்கு வேணால் அழகாக இருக்குது, கொஞ்சம் லீனாக இருக்கிறதுனால. நான் எடுக்க போனது நித்திஸ்ரீக்கு, அப்போ அவளுக்கு வச்சு பார்க்கும்போது அது ஒன்றும் அவ்வளோ செட் ஆகலை. அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நிறைய அழகழகாக தான் வந்துருந்தது. என்ன பண்ணுறது, இன்னும் நல்லா நிறைய வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேணால் இந்த மாதிரிலாம் போடலாம். இப்போதைக்கு அதெல்லாம் போட முடியாது, அதனால் அதெல்லாம் வச்சு பார்த்தோம். கொஞ்சம் நேரம் நிறையா தான் இருந்தது. இவளுக்கு செட் ஆகாதனால சரி அவ்வளோ சொன்ன, நீ உனக்கு ஏதாவது எடுப்பாப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் ஒன்று எடுத்தா அது கை ரொம்ப நீட்டாக இருந்தது. அது வந்து அவளுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. கழுத்து வந்து போட் நெக்கில் இருந்தது, அது அவ்வளோவா செட் ஆகாது அவளுக்கு, அதனால் அது வேண்டாம் அப்படின்னாச்சு. கலர் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருந்தது. ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போலாம் நித்யஸ்ரீ வந்து
கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறான். அவளுக்கு எப்பயுமே வெளியில் வந்தால் ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எனக்கு எது இருந்தாலுமே எனக்கு என்ன வாங்க போகிறோமா அப்படிங்கிறலாம் கேட்பா. அப்போ அந்தளவுக்கு அவளுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கோ அது தனக்கானதை தேர்ந்தெடுக்கிறதோ நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து அவங்க மனசில் என்ன இருக்குது ஏதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விஷயங்கள் வந்து நான் அவள்கிட்ட இப்போ ஒப்படைச்சிருது. சரி உனக்கு ட்ரெஸ் வேணுமோ எடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே அவளும் வச்சு வச்சு பார்த்தா. இல்லைன்னா இப்போ எங்கேயாவது உட்காந்துப்பா, ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு பேசாமல் இருப்பா. அதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. நம்ம அவளுக்குள்ளே பொறுப்பை நம்ம கொடுக்கணும். சரி உனக்கு ட்ரெஸ்ஸை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே போய் உட்காந்துட்டா பார்த்தீங்களா, அவளுக்கு ரொம்ப நேரம் அங்கே எங்கே நடக்க முடியாது, எல்லாருக்கூடையும் அப்படியே ஃப்ரீயாக பேச முடியல. போய் போய் உட்காந்துக்கிறான். அப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலாம்வான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தோம். அவள் வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த லாங் டாப்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஏற்கனவே டாப்ஸ் நிறையா கிடக்கு, இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எடுக்க வேண்டாம், பிள்ளைங்க வளர்கிற பிள்ளைங்க தானே, அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் புதுசாக வாங்கி தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே துணி வாங்கி தச்சுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கும். அவள் எப்பயுமே வந்து வெளியில் போனால் தண்ணி குடிக்க மாட்டாள், நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்றைக்கி தண்ணி அவங்க ரொம்ப இருந்ததுனால தண்ணி குடிக்கிறா, அதை வந்து வாயை வச்சு குடிச்சிட்டா. நான் அப்புறம் சரியாக அலம்பி வையின்னு சொன்னேன். அவளுக்கு இன்னும் அதெல்லாம் தெரியலை. நான் அப்பயும் சொன்ன தூக்கி குடிக்கணும்னு அவளுக்கு அது வந்து புரிஞ்சிக்க முடியல. சரி ஓகே, தப்பு ஏமே தான், ஏன்னா நான் தண்ணி நான் கொண்டு போயிருந்துருக்கணும், அதனால் அப்புறம் அலம்பி வச்சாச்சு. இனி நெக்ஸ்ட் டைம் அதை செய்ய மாட்டான் அந்த தப்பை. நம்ம ஒரு தடவை சொல்லி புரிய வச்சுட்டுனா நெக்ஸ்ட் டைம் செய்ய மாட்டான். அப்புறம் வர்ற வழியில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து சாரீஸ் நிறையா இருந்தது, காட்டன் சாரீஸ்லாம் சூப்பர் சூப்பராக இருந்தது. எனக்கு இப்போலாம் காட்டன் சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட இல்லாத கலர் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேக்ஸிமம் வந்துட்டு என்கிட்ட ப்ளூ பிங்க்கு அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ கையில் வச்சுக்கிற கலர் வந்து என்கிட்ட இல்லை, ஆனால் டிசைன் வந்து அது என்ன மாதிரி புட்டா புட்டாக போட்டுருந்து தான், எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் எடுத்தது வந்து அதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான். அது எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருந்தால் தான் பிடிக்கும். அதை தேடி பார்த்தேன், அது கிடையாது. சரி நம்மக்கிட்ட இல்லாத கலராக ஏதாவது ஒன்று எடுப்போமேன்னு பார்த்தேன். ஆனால் விலை வந்து எல்லாமே 1000க்கு மேலே தான் இருந்தது. சரி இருந்தாலும் ஏதாவது ஒன்று எடுக்கலான்னு பார்த்தா அது நான் எடுக்கிறதுல வந்து ப்ளவுசஸ் வந்து சரியில்லை. அப்புறம் அதையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் இதாகிடுச்சு, நேரம் ஆகிட்டே இருந்தது. சரி நேரத்தோடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்தாலும் நான் அதில் என்ன பண்ணேன், நித்யாவுக்கு வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுக்கலை. அப்புறம் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக பட்டியாலா தைக்கிற மாதிரி, பிளாசோ தைக்கிற மாதிரி காட்டன் மெட்டீரியலில் வந்து ட்ரெஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒவ்வொன்றிலையும் 3-3 மீட்டர் கெட்டிருந்தாங்க. சரி நான் அதிலே எடுத்துட்டேன். வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு அதை தச்சு போட்டால் அது அழகாக இருக்கும். இப்போ ரெடிமேடெலாம் வாங்கினா செட் ஆக மாட்டேங்குது அவளுக்கு, அதனால் இப்போ மெட்டீரியல் வாங்கி தச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துட்டேன். அதை மட்டும் எடுத்துகிட்டு வர வழியில் தான் இதெல்லாம் பார்த்தோம். எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தது. என்கிட்ட 2 கலர் இருக்குது, இருந்தாலும் இது வந்து நல்லா இருந்தது. ஆனால் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க, அதனால் அதை வேண்டான்னு வச்சிட்டோம். இப்படி தான் சில விஷயங்கள் நம்ம பிடிச்சது போனால் அது நமக்கு கிடைக்காது. எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நல்லா தான் நடக்கும். நான் சேரீ எடுக்கிற ஐடியாவிலே போகலை, அதனால் அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவர் கிளம்பியாச்சு. நேரம் என்னெல்லாம் வாங்கிட்டேன் பார்ப்போம். நான் தேடி போனது கிடைக்கவே இல்லை, அதாவது வெஸ்டர்ன் ட்ரெஸ் பார்த்தேன், அது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரெகுலராக போட்டுறதுக்காக பேண்ட் கிளாத் காட்டனில், பியூர் காட்டன்லாம் சூப்பராக மெட்டீரியல் நிறைய வந்திருக்கு. நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கி கிழிச்சிக்கிறத அது எவ்வளோதான் நம்ம மறுபடியும் ஒரு ஸ்டிச் பண்ணி போட்டாலுமே அது உட்கார இடத்துல நல்லா கிழிஞ்சு போயிடுது ரெடிமேடில் உள்ளது. அதனால தான் சரி காட்டனில் கிளாத் இருக்கான்னு பார்த்தா செம்மையாக அவ்வளோ அழகழகாக வந்துருக்குது. அதான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாமே 3 மீட்டர் டைலர்ட்ட கேட்டோம், 3 மீட்டர் வேணும்னு கேட்டார். பட்டியாலாவோ இல்லை பிளாஸோ எந்த மாதிரி தைக்கிறதுனாலும் ஒரு 3 மீட்டர் தேவைப்படும் அப்படின்னு சொன்னார். அதனால் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒன்றா தைச்சி நம்ம செல்ல குட்டிக்கு போட வேண்டிதான். சரியா இதுதான் எல்லாமே தான். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, டிசைன்ஸ் நிறையா வந்திருக்கு. கலர் வந்து இது வீட்டில் போட்டுக்கிறதுனால ஒன்றும் அழுக்கு தெரியாமல் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருக்கு. இதெல்லாம் மீட்ரு வந்து 175 ரூபாய் இன்னும் சொன்னாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்குது, கிளாத்தை பொறுத்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் இது. இது வந்து ரேயான் கிளாத்து, நல்ல குவாலிட்டியாக உள்ள ரேயான் கிளாத்து. அதாவது நம்ம போட்டவொடனே மாதிரி சுருக்கமாக ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. இது நல்லா காட்டன் மிக்ஸ்டு ரேயான், இது சூப்பராக இருந்தது. இது வந்து பிளைனில் உள்ளது, சாண்டல் கலரு. அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்க, இது ஒரு கலர், அது என்ன கலர்மா? பிளாக். பிளாக்கு செல்ல குட்டி சூப்பர்.
சரி பரவாயில்ல மடிச்சு. இது வந்து பிளாக் எல்லாம் மல்டி கலர்ல இது ரொம்ப அழகா. இதுல வந்து டாப் தச்சா கூட சூப்பரா இருக்கும் பாருங்க, அழகா இருக்கு. இதுக்கு தச்சு போட்டா நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. இது கூட மேட்சிங்க அப்படியே பிளாஸோல பட்டியால் தச்சு போட்டீங்கன்னா இது டாப்ஸ் இது பேண்ட்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் பேண்ட்டுக்கு தான் வாங்கினேன். இனி நெக்ஸ்ட் டைம் போனேன்னா டாப்ஸ்க்குள்ள இது பார்த்து செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா இது இது வந்து காட்டன். இது என்ன கலர்? அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டா போட்டு அழகா இருந்தது. இன்னும் ஒண்ணு சூப்பரா பாருங்க, அதை விட நல்ல ஒரு பிங்க் கலர். இதெல்லாம் வந்து பட்டியாலா பிளாசோலாம் தச்சிங்கன்னா சூப்பரா இருக்கு. இது என்ன கலர்மா? இது கொஞ்சம் வெரைட்டி அதிகம். இது என்ன கலர்டா? இது இல்ல, இது பச்சை. இது அடுத்தது இன்னொரு மல்டி கலர் பாருங்க, மேட்சிங்கா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. இது வந்து பேண்ட் தான் என்ன மாடல தச்சிருக்கேன். எல்லாமே வள்ளியூர் அசாவால தான் எடுத்தேன், சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை.